என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாள். ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்வை நீங்கள் நடத்துகிறபடியால் நிச்சயமாகவே உங்கள் வாழ்வு மாறியிருக்கிறது என்று ஆண்டவருக்குள் நம்புகிறேன். வசனம் நம்மை உருவாக்கும், வசனம் உங்களை உருமாற்றும். இன்றைக்கு கூட ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:45 விசுவாசித்தவளே, பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். நீங்கள் உங்கள் வாழ்வில் ஆண்டவர் செய்ய நினைத்து உங்களுக்கு வாக்கு பண்ணினவைகள் நிறைவேறுவதற்கு ஒன்றே ஒன்றுதான் செய்ய வேண்டும். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எப்படி விசுவாசிக்க வேண்டும்? இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் இருதயத்தில் மாத்திரம் விசுவாசித்துக் கொண்டிருந்தால் போதாது, அதை நாவினால் அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவர் எனக்கு இப்படி சொன்னார், ஆண்டவர் எனக்கு செய்ய போகிறார், வல்லமையுடையவர் எனக்கு இப்படி சொன்னார், வல்லமையுடையவர் இப்படி செய்வார் என்று நீங்கள் நாவினால் அதை அறிக்கை செய்ய வேண்டும். விசுவாச பாடல்களை பாட வேண்டும், விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும், விசுவாசித்து கற்பனை செய்ய வேண்டும், இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் செய்வார் என்று. அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அது நிறைவேறும். நீங்கள் ஏன் இதுவரைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை தெரியுமா? நீங்கள் விசுவாசிக்கவில்லை. ஆண்டவர் சொன்னார் என்று ஏற்றுக்கொண்டீர்கள், ஆனால் அது நடக்கும் என்று நீங்கள் விசுவாசிக்கவில்லை. இன்றைக்கு உங்கள் அவிசுவாசத்தை ஒதுக்கிவிட்டு, அப்பா நான் உம்மை விசுவாசிக்கிறேன், எனக்கு என்ன சொன்னீரோ அதை செய்வீர் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிற என்னை பாக்கியவதியாய் பாக்கியவானாய் மாற்றும், எனக்கு நீர் சொன்னவைகளை நிறைவேற்றும் என்று சொல்லி பாருங்கள். விசுவாசியுங்கள், பெரிய காரியங்களை பார்ப்பீர்கள், வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்காய் ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, விசுவாசித்தவர்களை பாக்கியவான்களாய் மாற்றுகிறீர், சொன்னவைகளை நிறைவேற்றுகிறீர், அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை கிருபையின் கரத்திலே கொடுத்து ஜெபிக்கிறேன். வாழ்க்கையை ஆசீர்வதியும். கர்த்தர் அவர்களுக்கு என்னவெல்லாம் சொன்னீரோ எல்லாவற்றையும் நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆசீர்வத்து வழி நடத்தும்படியாய் மீட்பரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் பாக்கியவதியாய் மாறுவீர்கள், பாக்கியவானாய் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். காட் பிளஸ் யூ.